ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறீங்க? பார்த்தாங்கன்னா என்னன்னு பாக்க. என்ன அம்மா ஆயானு அம்மா அம்மா சொல்லுங்க. இந்த அக்கா ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க? ஏன்னா அங்க டீமான். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. இதான் உங்க விங்ஸா? வெட்டிடவா? தெரியல, ரொம்ப வருஷமா என் பின்னாடியே வருது. என்ன கொடுமை சரவணனது. இல்லம்மா நல்லா உருளு. புரியவில்லை, நீங்க என்ன சொல்கிறீர்கள்? என்னவென்று எனக்கு தெரியாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. காமெடி பண்ணுவார் தானே அவரா? மறைக்காதீங்க, காமெடியா இருக்கு. அக்கா இங்க பாருங்க அக்கா, அந்த அக்காவோட மேக்கப் எல்லாம் கொட்டுறாங்க. நாளைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். மன்னிப்பு கேக்குறேன், எப்படி பண்ணணும்? உங்க அம்மா ஆயா கிட்ட கேளு. அக்கா எங்க அண்ணாவை இப்படி இப்படி பண்ணாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். அறிவு வேணும் போத இருக்கு சரியா? போய் நம்ம தரைய நக்குவோமா? தேவதைகள் நாங்க இப்படிதான் பண்ணுவோம், எங்களுக்கு பொறுமைதான் வேணும். குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பல்ல கடிச்சிட்டு ஒரு பொம்பளை கிட்ட பேசுறான் அவன், அதை போய் கேளு முதல்ல. இவ உடனே ஒரு பாயிண்ட் கடிச்சிருச்சுன்னு பெரிய மயிறு மாதிரி ஓடி வர. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நீங்க இருந்தீங்களா இல்லையா தொடர்பு கிட்ட இது பண்ணும் போது? என்னைய பெருக்குறதா புரியல? பெருக்க சொன்னதுக்கு என் மேல ஃபுல்லா பெருக்குவாங்களோ அதான் அவங்களுக்கு பிடிச்ச சென்ஸ். நீங்க பேசாதீங்க. நாளை பஸர் அடித்ததும் தொடரும். பிக் பாஸ் உடைகளாவது கிசராவது முதல்ல என்ன உள்ள கூப்பிடுங்க. அவங்க பேர் வந்து ட்ரெண்டிங்லயோ ஏதோ ஒன்னு வைரல் ஆகுறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களோட எங்களால எல்லாம் என்னாலாம் முடியவே முடியாது. புரிஞ்சதா? ஒரு வீடுன்னா எல்லா விதமான ஆட்களும் இருக்கத்தானே செய்வாங்க. பிக் பாஸ் இந்த கதையெல்லாம் வேணா பிக் பாஸ்.
But I'm very sorry, Bigg Boss. I'm not able to tolerate this. இந்த மாதிரி பீப்பிளோட எனக்கு வந்து விளையாட முடியாது, Bigg Boss. மக்கள் விருப்பப்பட்டதான் வெளியே போகணும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. என்னால இங்க இருக்க முடியாது பிக் பாஸ். சத்த மதியா? என் புத்தியே. உங்க கான்ட்ராக்ட் காப்பி நாளை காலையில வரும். 1000 வெச்சு நான் பண்ணிக்கிறேன் பிக் பாஸ். எனக்கு நான் அதை படிச்சா கூட எனக்கு எதுவுமே புரிய போறது கிடையாது. தெரியுதா? அது ஏன் தெரியல? எப்படி தெரியும்? படிச்சிருந்தாதானே தெரியும். ப்ளீஸ் லீவ் மீ. ஐ காண்ட் கோ த்ரூ திஸ் டார்ச்சர். கடவுளே, தெரியாதனமா நான் ஒத்துக்கிட்டேன் பிக் பாஸ். தெரியாதனமா நான் ஒத்துக்கிட்டேன் பிக் பாஸ். இந்த இடம் தான் தெரியல. மனசை தேத்திக்கங்க. பயந்துறாதீங்க. அந்த ஜூலி ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றா. இன்னைக்கு வந்து என்ன பார்த்து கக்கான்ற வேர்டை யூஸ் பண்றா. வேணும்ட்டு இதெல்லாம் எனக்கு தேவையா பிக் பாஸ்? அந்த ஒரு ரூப் வந்து ரொம்ப அவன் கேம் ஆடுறான் பிக் பாஸ். ரொம்ப அசிங்கப்படுத்துறான். வேணும்ட்டே பண்றான் அவன். சாரி. சங்கீத ஸ்வரங்கள் ஏறே கணக்கா. ஐயோ, எங்க இந்த ஆப் புடிச்சீங்க? உடனே வனிதா, இன்னைக்கு இத பத்தி யோசிக்கலாமே. பிக் பாஸ், எனக்கு யோசிக்கிறதுக்கு வேணாம் பிக் பாஸ். என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? யா. கேம் காக்கு இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க பிக் பாஸ். ஐ வாண்ட் டு கோ ஹோம். அதுக்கு என்ன வழி அதை மட்டும் சொல்லுங்க. ஐ வாண்ட் டு கோ ஹோம் நவ. வெளில போறதுக்கு அப்படி பை சான்ஸ் அப்படி இந்த வாரம் வெளில போயிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி பிரச்சனை தான் விட்டுட்டு அப்படிவாங்க. எவ்வளோ பெரிய பிளான? நைட்டு 3 மணிக்கு கக்குத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா? உங்க வீட்டுல வர மாதிரி இருக்கணும் தெரிஞ்சிச்சுடா. அதனால கௌரவமா முன்னாடி என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? See, I want to go. Voluntarily, I want to go. மறுபடியும் முதல்ல இருந்தா அசிஸ்டண்டா இருக்கலாம். இது வந்து ஒரு காம்படிஷனா இருக்கலாம். அதனால என்ன வேணா நாங்க பேசுவோம். என்ன வேணா நாங்க பிஹேவ் பண்ணுவோம். என்னதான் வேணும்? ஏன் ஏன் காலங்காத்தால இப்படி வரத்து எடுக்கற? வாட்எவர் இட் இஸ், நான் வெளியில வந்து டீல் பண்ணிக்கிறேன். சேனல் சைடுல நான் பேசிக்கிறேன். திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? திரும்ப திரும்ப பேசுறீங்க. நீங்க வெளிய போகலாம். உங்க பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும். போய் வா. பை. See you. Thank you, mommy. அல்டிமேட் அல்டிமேட் நீங்க அப்ப எனக்கு புரியல, இப்ப புரியுது.